இந்த ஜிஎஸ்டி வரி விதிக்க போறேன் அப்படின்னு சொன்ன உடனே சினிமா உலகத்தை இந்த வரி எந்த அளவுக்கு பாதிக்கும் என்பதற்காக நம்முடைய இயக்குனர் பேரரசு அவர்களுடைய நூல் வெளியீட்டு விழாவிலே நம்முடைய இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களும் திரைக்கதை மன்னன் பாக்கியராஜ் அவர்களும் கலந்து கொண்ட அந்த விழாவிலே அன்றைக்கே நான் ஜிஎஸ்டி என்ற இந்த வரி விதிப்பு தமிழ் திரையுலகத்தை நசுக்கிவிடும், புசுக்கிவிடும், இதை கடுமையாக எதிர்க்க வேண்டும், தமிழ் திரையுலகத்தை இது வாட்டி வைத்திடும். தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற பிராந்திய மொழிகளை இந்த ஜிஎஸ்டி வரி விதித்தால் அது பாதிக்கும் என்பதை நான் கடுமையாக எதிர்த்தேன். கடுமையாக எதிர்த்ததற்கு பின்னால் தமிழ் திரையுலகமே போராட வேண்டும் என்று சொன்னேன். அதற்கு பிறகு தமிழ் திரையுலகத்திலே களத்தூர் கண்ணம்மாவிலே உதயமாகிய நம்முடைய உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் மட்டும்தான் அதை எதிர்த்து பலமான குரல் கொடுத்தார். அந்த பலமான குரல் அவர் கொடுத்தார் என்பதையும் நான் ஊடகத்துறையிலே பத்திரிகையிலே நான் பதிவு செய்தேன். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டையும் தெரிவித்தேன். அவருடைய அவருக்கும் எனக்கும் வேறு சில கருத்துக்கள் இருக்கலாம், வேறுபாடு, மாறுபாடு, முரண்பாடு. ஆனால் இந்த ஜிஎஸ்டி மேட்டரில் இந்த விஷயத்தில் அவர் கொடுத்த குரலை நான் மதித்தேன் என்று சொன்னேன். ஆனால் இன்றைக்கி பார்த்தா ஜிஎஸ்டி வரி விதிப்பு, இந்த சரக்கு சேவை வரி விதிப்பு வருகிறது என்று சொன்னவுடன் இதை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும், போராட வேண்டும் என்று சொன்ன நேரத்திலே தமிழ் திரையுலகம் ஏன் இப்படி காலம் கடந்து போராடுகிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் என்று சொல்வார்கள். வருமுன் நோயை காக்க வேண்டும், அது மட்டும்தான் புத்திசாலித்தனம். மழைக்காலத்தில் வெள்ளம் வந்த பிறகு ஐயோ ஐயோ வெள்ளம் 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 அபாயம்னு கத்தக்கூடாது. மழை வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடி தூர் வாரணும். அதை மாதிரி நான் என்ன சொல்கிறேன், இன்னைக்கு இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு என்பது நேற்று ராத்திரி அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க. நான் என்ன சொல்ல வரேன், யார் யாரோ எந்தெந்த துறையிலையோ என்ன ஆராய்ச்சி செஞ்சு வாங்கியிருக்கிறாங்க டாக்டர் பட்டம் என்னும் பிஹெச்டி. ஆனால் மக்கள் தலையில் எப்படியெல்லாம் வரி விதிக்கலான்னு ஆராய்ச்சி செஞ்சு நம்ம பிரதமர் மோடி ஐயா வாங்கியிருக்கிறாரு புது பிஹெச்டி. அதனால தான் சரக்கு சேவை வரி என்று அவர் விதித்திருக்கிறார் இந்த ஜிஎஸ்டி. இல்லை பாருங்க, இந்த அதாவது ஒரே வரி சீர்திருத்தம், இது இந்தியாவின் நீண்ட நாளைய கனவு என்று இந்த அரசு கூறிவிடும். ஆனால் என்னை கேட்டால் எல்லா துறையிலும் விலைவாசி ஏறிவிடும், நடுத்தர ஏழை மக்களின் வாழ்வு நாறிவிடும், நாட்டின் முன்னேற்றம் எங்கே மாறிவிடும் என்பதே என்னுடைய கேள்வி. இன்னொன்று, இந்த மத்தியில் வந்து பாரதிய ஜனதா அரசு மோடி பிரதமர் மோடி அவர்களுடைய அரசு வந்ததிலேருந்து வரி 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 என்று மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதிர்ச்சி, மக்களுக்கு எந்த விதத்திலும் ஏற்படுத்தி தரம் இருக்கிறார்கள் மகிழ்ச்சி. இதில் சரக்கு சேவை வரிக்காக இவங்க நேற்று ராத்திரி எடுக்கிறாங்க, பிரம்மாண்டம் நடத்துகிறார்கள், பிரம்மாண்டமான நிகழ்ச்சி. இதில் என்னென்னா, இவர்கள் வடக்கில் இருக்கக்கூடிய வட இந்தியாவை வாழ வைக்க நினைக்கிறார்கள், இந்தி திரையுலகத்தை வாழ வைக்க நினைக்கிறார்கள், அது அவர்களுக்கு இருக்கும் பாசம். அதற்காக எங்கள் தென்னிந்தியாவிலே இருக்கக்கூடிய எங்களுக்கு நீங்கள் செய்ய நினைக்காதீர்கள், இந்த அளவுக்கு மோசம். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் என்று மாநில மொழிகளின் பிராந்திய படங்களை மத்திய அரசே ஒடுக்க நினைக்காதே. மாநில அரசுகளின் உரிமைகளை மீறி உள்ளே நுழைய நினைக்காதே. மத்திய அரசே நீ தென்னகத்தை நசுக்காதே, எங்களுடைய திரையுலகத்தை போட்டு பொசுக்காதே. ஆமாம், இன்னைக்கு ஓட்டல் பொருள்களை கூட இன்னைக்கு கல்ல பேப்பரை பார்த்தா குறைந்த சதவீதம் 12% சில இடத்துல இன்னைக்கு சாப்பாட்டோட விலை ஒரு இட்லியிலேருந்து ஆரம்பித்து தோசை வரைக்கும் ஏறிடும், சில இடத்துல 18% ஏறிடும். இன்னைக்கு நிதியமைச்சர் அருண்ஜெட்லி எதிர்த்து உருவபம் எரிக்கிறாங்க ஜவுளி கடை நடத்துகிறவங்களாம், ஜவுளி அதிபர்கள்லாம், என்ன காரணம்? ஆனால் இந்த ஜிஎஸ்டி வரியில் பாருங்கள் என்ன கொடுமை. அதாவது ஒரு 100 ரூபாய் சினிமா கட்டணத்தை தாண்டினா மத்திய அரசு விதிக்கும் 28%, இதில் மாநில அரசு கேளிக்கை வரியாக விதிக்குமா 30%, இதர வரிகளை சேர்த்து நாங்கள் அரசுக்கு கட்ட வேண்டும் 64%, இதில் மீதி இருப்பது ஒன்லி எங்களுக்கு 36%. இதில் நாங்கள் திரையரங்கு உரிமையாளர்களும்
திரைப்பட விநியோகஸ்தர்களும் தயாரிப்பாளர்களும் நாங்கள் போட்டுக்கொள்ள வேண்டும் பங்கு. ஆனால் நோகாமல் வேகாமல் அரசு எடுத்து சாப்பிடுமா நுங்கு? நொந்து கொண்டிருக்கக்கூடிய சினிமா உலகத்துக்கு ஊதுவாங்களாம் சங்கு. எப்படி இருக்கு இதே தமிழ் திரைப்படங்களுக்கு? தமிழில் தலைப்பு வச்சா முழு வரி விளக்கு. நான் லட்சிய திமுகவோட போராடி கலைஞர் அரசு இடம் பெற்றது முந்த, அதாவது முழு வரி விளக்கு அளித்தது முந்தைய கலைஞர் அரசு. அதை தொடர்ந்து வேறு விதத்தில் அதை தொடர்ந்து கொண்டிருந்தது அம்மாவின் முந்தைய அரசு. ஆனால் இன்றைக்கு ஏன் இந்த வரி விதிப்பிலே மாறுபடுகிறது இன்றைய அரசு? ஒருவேளை இவர்களை ஆட்டி படைக்கிறதா மத்திய அரசு என்பதே என்னோட கேள்வி. இதே பக்கத்து மாநிலம் கேரள அரசு கேளிக்கை வரி தனியாக விதிக்கல. ஜிஎஸ்டி 28% போடுறாங்கன்னா 100 ரூபாய்க்கு மேலே, 100க்கு கீழே 18%, 100க்கு மேலே 28% கேரள அரசு கேளிக்கை வரியை செஞ்சிருக்குது ரத்து. ஆனால் தமிழக அரசு மட்டும் எங்கள் திரையுலகத்தின் மீது ஏன் குத்துகிறார்கள் இந்த குத்து? அவங்க பண்ணுறாங்க ரத்து, நீங்கள் மட்டும் ஏன் எங்கள் தமிழ் திரையுலகத்தின் மேலே இந்த காட்டத்தை காட்டுறீங்க? என்ன காரணம்? அதனால தான் இன்னைக்கு இவ்வளவு சதவீதம். ஏற்கனவே சினிமா தேட்டருக்கு வர கூட்டம் குறைஞ்சி போச்சு. சின்ன படங்கள்லாம் செத்துக்கிட்டு இருக்கு. சின்ன படத்துக்கு சீரழிவு, பெரிய படங்களுக்கு பேரழிவு. ஒரு பெரிய படம் 15 நாள் ஓடுறதே கஷ்டமா இருக்கு. இதுல இத்தனை பர்சன்ட், 64% எங்க உடம்புல இருக்கிற ரத்தத்தெல்லாம் உறிஞ்சிட்டா நாங்க எப்படி வாழ்வோம் எங்க சினிமா உலகத்தை என்ன? அதனாலதான் இன்னைக்கு திரையரங்க உரிமையாளர்களும் கூடி திரையுலகினர் நாங்கள் திரண்டு நின்று போராடுவோம், திரையரங்குகளை மூடுவோம் என்று போராட தொடங்கி இருக்கிறார்கள். ஆனால் இந்த போராட்ட இன்னும் எங்களுடைய போராட்டம் வெடிக்கும். எங்களுடைய போராட்ட குரல் இந்த மத்திய அரசின் காதுகளில் ஒலிக்கும். ஒரு வேடிக்கை என்னன்னா, எனக்கு என்ன தெரியுமா, இது மாநில அரசு நாங்கள் அடிக்கிற மாதிரி அடிக்கிறோம், நீங்கள் அழுகிற மாதிரி அழுவுங்க. மத்திய அரசு 28% போட்டதை நாங்கள் எதிர்த்துட்டு இருக்கோம். 100 ரூபாய்க்கு கீழே இருக்க டிக்கெட்னா 18% தாங்காது. ஏற்கனவே வரியே இல்லாத நேரத்திலேயே வாழ முடியல. இந்த ஜிஎஸ்டி வரி போட்டாலே தாங்காது. இதில் மாநில அரசு கேளிக்கை வரி போடுறது இந்த விதத்தில் நியாயம்? அப்போ என்னன்னு கேட்டால், நாங்கள் நீங்கள் மாநில அரசு நீங்கள் போடுற மாதிரி ஒரு 30% போடுங்க, உடனே இவங்க அரசு எதிர்த்து போராடுவாங்க. இந்த 30% நீங்கள் நீக்கிட்டீங்கன்னா யாரும் இந்த ஜிஎஸ்டி 28 எதிர்த்து போராட மாட்டாங்க அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. இது இவங்க நடத்தக்கூடிய ட்ராமா. என்ன பொறுத்த வரையில் இந்த ஜிஎஸ்டி வரி எங்க சினிமாவை என்ன நீங்க வாழ வச்சிருக்கீங்க? சினிமா என்ன இந்த யார் வாழ வச்சிருக்கீங்க? இத்தனை கோடி மூலதனம் போட்டு நாங்கள் சினிமா படம் எடுப்போம், எங்களுக்கு திருட்டு விசிடி வந்துருது, உடனே நெட்டில் படம் போடுறாங்க, தடுத்து நிறுத்திருப்பீங்களா? வேற யாராவது தொழில் செஞ்சா அவங்க பொருளை திருந்தா அவங்கள தடுப்பீங்கள? அவங்கள காப்பாத்துவீங்கள? வெள்ளக்காரன் போட்டு வச்சான் காப்பிரைட் ஆக்டுன்னு, காப்பி கடை நடத்துறவனு கூட உரிமை இருக்கு. ஆனால் சினிமா படங்களில் இத்தனை கோடி போட்டு எடுக்கக்கூடிய எங்களுக்கு எங்களுடைய காப்பி ரைட்டுக்கு அரசாங்கம் இது வரைக்கும் என்ன உத்தரவாதம்? என்ன எங்களை காப்பாத்திருக்கீங்க? நெட்டில் படம் போடுறாங்க, எங்களுக்கு இல்லை பாதுகாப்பு, எங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ வரி? கேளிக்கை வரி இது வரைக்கும் மத்திய அரசு யார் போட்டிருக்கா? 70 ஆண்டு கால வரலாறு, என்ன புதிய வரலாறு நீங்கள் படைக்கிறீங்க? எதுக்கு எங்கள் மேலே போடுறீங்க சேவை வரி? நான் கேட்குறேன், அரசியல்வாதிகள் தானே நீங்கள் பண்ணுறீங்க சேவை? எம்எல்ஏ பண்ணுறீங்க சேவை, எம்பி பண்ணுறீங்க சேவை, கவுன்சிலர் பண்ணுறீங்க சேவை. அப்போ மக்கள்கிட்ட வரி இவங்க சேவை வரி நீங்கள் வசூலிப்பீங்களா? கேட்குறேன், அவங்கள்ட்ட வரி வசூலிப்பீங்களா? உரத்துக்கு வந்து 12% போட்டால் அதை 5% குறைக்கிறீங்க, சினிமாக்கு ஏன் இவ்வளோ சதவீதம்? திரையரங்குகளை இழுத்து மூடிவிட்டால் ஒரு ஒரு கருத்தை சொல்கிறேன், இந்திய அளவில் சொல்கிறேன், சினிமா மட்டும்தான், கலை உலகம் மட்டும்தான் இந்த நாட்டிலே கொலை கொள்ளை கற்பழிப்பு எல்லாத்தையும் தடுத்து நிறுத்த சினிமா தான் அவுட்லெட்டு. திரையரங்குகளை மூடி பாருங்க, எவ்வளோ பெரிய தலைவர் செத்தாலும் ஒரு வாரத்துக்கு மேலே திரையரங்குகளை மூட முடியுமா? 3 நாளைக்கு மேலே மூட முடியுமா? நாடு தாங்காது, கொந்தளிச்சிரும், நாட்டில் வந்து சட்ட ஒழுங்கு கெட்டுரும், கொலை கொள்ளை கற்பழிப்பு எல்லாமே பெருகி போயிடும். இதையெல்லாம் கட்டுப்படுத்துறதே கலை உலகம்தான். நாங்கள் செய்கிறது கலை சேவை, எங்களுக்கு போடுவீங்களா சேவை வரி? நான் கேட்குறேன், என் சினிமா உலகமே இல்லை, நீங்கள் அரசியல்வாதி அரசியல் கட்சி தலைவர்களாக அம்மாடி ஆத்தாடி அப்படின்னு ஆடுவீங்களா? கூத்தாடி கூத்தாடி எங்களுக்கு மட்டும் போடுவீங்களா வரி? எதிர்த்து போராடுவோம்.